இன்றைய தலைப்பு ஞான தமிழ். ஞானம் என்றால் என்ன? மாணிக்கவாசக பெருந்தகை மதுரையிலே இருந்து அறந்தாங்கிக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சிற்றூருக்கு போகிறார். திருப்பெருந்துறை என்று அந்த ஊருக்கு பெயர். அங்கே சிவபெருமான் குருந்த மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிறார். சிவபெருமான் கையிலே ஒரு ஏடு இருக்கிறது. மாணிக்கவாசகருக்கு அப்போ மாணிக்கவாசகர்னு பெயர் கிடையாது. அப்போ அவருக்கு பெயர் திருவாத ஊரர்னு தான் பெயர். இந்த ஏட்டை பார்க்கிறார். அது என்ன ஏடுன்னு கேட்டாராம் சிவபெருமான். இது சிவஞான போதம் நாராம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? கடவுளை பார்க்கிற வரைக்கும் சந்தேகம் வரும். கடவுளை பார்த்தாச்சுன்னா சந்தேகம் வராது. கடவுளை பற்றி முழுக்க உணர்வது வரை பேசிக்கிட்டே இருப்போம். உணர்ந்துட்டோம்னா பேச மாட்டோம். இப்போ இன்னும் அவருக்கு முழு உணர்ச்சி வரல. சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? மடமடன்னு கேட்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் போனார். போய் கேட்கிறார், எனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னார். இறை பக்குவம், ஆண்டவனை நினைக்கக்கூடிய பக்குவம் வந்து விட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் அடைத்து கொண்டு போனார் பகவான் ராமகிருஷ்ணர். ஒரு அம்மையார் தெருவிலே வடை சுட்டு கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப பழக்கம். இந்தியாவில் தெருவில் வடை சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். அந்த அம்மா வடை சுடுறாங்க, பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கார். பகவான் ராமகிருஷ்ணர் இப்போ கேட்குறார், தாயே இந்த வடை வெந்து போச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? வடை பக்குவமாகி விட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? கையை வச்சு தொட்டா பார்க்குறீங்க, தொட்டு பார்த்தா கை வெந்து போயிடும், எப்படி தெரியுது? அந்த அம்மா அப்படி திரும்பினாங்க, ஒன்றுமில்லை, வடை பக்குவமாகிற வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே சுத்தம், பக்குவமாகிட்டா சத்தம் நின்று போயிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது, நீங்கள் ரொம்ப படித்தவர்கள். பக்குவமாகிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், பக்குவம் ஆகிடுச்சுன்னா நிறுத்திடுவோம். ஆண்டவனை அடைகிற வரைக்கும் இந்த பக்குவம் வராது. ஆயிரம் பேசுவோம், சிவன் எப்படித்தார், யார் கண்டனர் அப்படி. ஐயா வாங்க, சிவா திருச்சிற்றம்பலம், எங்களை எல்லாம் அழைத்து வந்து ஆடவிடக்கூடிய சிற்றபேசனார் இப்பொழுது வருகிறார். ஐயாவுக்கு நம்முடைய வணக்கங்கள். அவர் தான் இந்த பெருமைக்கெல்லாம் அடிப்படை காரணம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? மடமடன்னு கேட்கிறார். இன்னும் கடவுளை பற்றிய முழு அறிவு கைவரப்பெறாத வாத ஊரன். சிவபெருமான் சொல்கிறார், சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல், சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள், ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அதை தெளிவது. சில பேருக்கு அறிவு இருக்கும், தெளிவு இருக்காது. நெருப்பு சுடுமுன்னு எனக்கு தெரியும். ஒரு தீக்குச்சியை வச்சு அஞ்சு மூக்கு விளக்கை ஏற்றுறேன், சுடப்போகுதுன்னு தெரியுது. இந்த மூக்கு ஏற்றி அடுத்த மூக்கு ஏற்றி ரொம்ப வேகமாக அடுத்த மூக்கை ஏற்றி ரொம்ப சிக்கனம்னு மனசுக்குள்ள ஒரு நினப்பு. நாலாவது மூக்கு ஏற்றுற பொழுது கை சுட்டு கீழே போட்டுருவேன். அப்போ எனக்கு அறிவு இருக்கு, இன்னும் தெளிவில்லைன்னு அர்த்தம். சிவம் என்பது ஈடுணையில்லாத மெய்ப்பொருள், ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. இப்போ ஞானம்னா என்னன்னு விளக்கம் தெரிஞ்சு வச்சா, இறைவனை அடையக்கூடிய அறிவு ஞானம். சரி, இப்போ நமக்கு தலைப்பு ஞான தமிழ். மகாகவி பாரதியார் சென்னைக்கு வந்திருந்தார். மகாத்மா காந்தியடிகள் சென்னையிலே பேசினார். காந்தியடிகள் பேச்ச ஒரு மணி நேரம் பாரதியார் ஓரத்தில் உட்கார்ந்து கேட்டார். காந்தியடிகள் திரும்பி வார்தாவுக்கு போய்விட்டார். வார்தா ஆசிரமத்தில் காந்தியடிகள் இருக்கிற பொழுது பாரதியார் ஒரு கடிதம் எழுதினார். மகாத்மா காந்திக்கு வணக்கம், நீங்கள் பேசிய பேச்சை கேட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது, என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். யார் பாராட்டா? 1869 பிறந்த காந்தியே 1882 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்த பாரதியார் பாராட்டுகிறார், வாழ்த்துகிறார். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஆமாம், ஒரே ஒரு வருத்தம். அடுத்த பேரா கடிதத்தில், தாங்கள் பேசிய பேச்சை ஹிந்தியில் பேசியிருக்கலாம், உங்கள் தாய்மொழியான குஜராத்தியில் பேசியிருக்கலாம், உங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழில் பேசியிருக்கலாம், ஏன் ஆங்கிலத்தில் பேசினீர்கள்?
யாரை விரட்ட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அவனுடைய மொழியில் ஏன் பேசினீர்கள்? பாரதியார் கேட்கிறார். மகாத்மா காந்தியார், காந்தி அதை பார்த்தார், கடிதத்தை பார்த்தார், தெரிஞ்சு. அந்த காலத்தில் கடிதம்னு ஒன்று இருந்தது, ரொம்ப வசதி. கடிதம் என்பது ஒரு பேர் இலக்கிய இலக்கிய கலை. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், டாக்டர் அழகப்ப செட்டியார் மகளுக்கு எழுதிய கடிதங்கள், மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் தனித்தனி இலக்கியங்கள். இப்போ கடிதம் போச்சு. ஆளாளுக்கு என்ன வச்சிருக்கான்? கையில் ஒன்று வச்சிருக்கான், மாட்டு கழுத்தில் பெல்லு, மனுஷன் கழுத்தில் செல்லுன்னா, அப்படி ஒன்று வச்சிருக்கோமா இல்லையா? ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், வீடு வரை லேண்ட் லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னார். கையில் ஒன்று வச்சிருக்க இலக்கிய கலை, கடிதக்கலை போய்விட்டது. மகாத்மா காந்தி கடிதத்தை படிச்சுட்டு பதில் எழுதுகிறார், பாரதிக்கு வணக்கம், உங்கள் கடிதம் கிடைத்தது, நான் செய்தது தவறுதான். அதான் மகாத்மா, நம்மளா இருந்தா சொல்லுவோமா, ஒத்துக்கோமா? நான் முடிச்ச முயலுக்கு காலே இல்லை. இப்போ மகாத்மா காந்தி பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த பேரா, மிஸ்டர் பாரதி, நீங்கள் எழுதிய கடிதத்தை தமிழில் எழுதியிருக்கலாம், ஹிந்தியில் எழுதியிருக்கலாம், ஏன் ஆங்கிலத்தில் எழுதினீர்கள்? கேட்கிறது யாரு? பாரட்லா பாரிஸ்டர் வக்கீல் மகாத்மா காந்தி. சும்மா இல்ல, இப்ப பாரதி மாட்டிக்கிட்டார்ல அப்படின்னு நினைக்கிறோம். பாரதியார் பதில் போட்டார் இங்கே இருந்து, மிஸ்டர் காந்தி, உங்கள் வினா எனக்கு புரிகிறது, அடுத்தவர் மனத்தை புண்படுத்தக்கூடிய செய்திகளை எழுதும் பொழுது என் தாய் தமிழாகிற ஞான தமிழை நான் பயன்படுத்த மாட்டேன். எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? அடுத்தவன் மனுஷை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றதுக்கு தமிழ் லாயக்கில்ல, இது தெய்வத்தின் மொழி. French is the language of love. English is the language of commerce. Latin is the language of law. Tamil is the language of devotion. வணிகத்தின் மொழி ஆங்கிலம், காதலின் மொழி பிரெஞ்சு, சட்டத்தின் மொழி லத்தீன், தெய்வத்தின் மொழி தமிழ். அதாவது ஞானத்தமிழ். ஏன் ஞானத்தமிழ்ங்கிற தெரியுமா? எங்கூட வாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கைலாசம் போயிட்டு திரும்பிடுவோம், அங்கதான் ஞான தமிழ் தொடங்க போகுது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கைலாசம் போயிட்டு திரும்பிடலாம். உங்க ஊர்ல இருந்து நீங்க கைலாசம் போயிட்டு திரும்புறதா இருந்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு மிச்சம் இன்னைக்கு. கைலாசத்துக்கு போயிட்டு திரும்பிடுறோம், ஞான தமிழ் அங்கதான் தொடங்குது. திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய தமிழ் ஞான தமிழ். முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்தன். முருகனுக்கு அவதாரம் கிடையாது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறவாயாக்கை பெரியவனுடைய பிள்ளை, அதனால அவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது, அம்சம். ஞான சம்பந்த பிள்ளையார் முருகனுடைய அம்சம் பெற்றவர், முருகனுடைய பேரருள் பெற்றவர். அது அருணகிரிநாத சுவாமிகள் பேசுகிறார், மாலை அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. முருகனை பத்தி பேசுற பொழுது மதுரையில் சமணர்களை கழிவேற செய்த பெருமானே என்கிறார். திருநீற்றால் அமராடும் சிறியோனே என்கிறார். திருநீற்றை வைத்துக் கொண்டு சண்டை போட்ட சிறிய பெருந்தகையே திருஞான சம்பந்தர் என்று முருகனை பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகனுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அவர் பாட்டுக்கள் அத்தனையும் சத்தியம். அதான் இந்த பேச்சு, ஒவ்வொரு சொல்லும் சத்தியம். எப்படி 2005 எனக்கு ஒரு ஆசை கைலாசத்துக்கு போயிட்டு வரணும்னு. தப்பு, கைலாசத்துக்கு யாரும் போக முடியாது, நினைப்பில் வச்சுங்க, போனால் வர முடியாது. கைலாசத்தை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வரலாம், அவ்வளவுதான். கைலாசத்தை 20 கிலோமீட்டருக்கு முன்னால் நின்று பார்த்துட்டு வரலாமே தவிர கைலாசத்துக்கு உள்ளே போகிறதுங்கிறது முடிகிற காரியம் இல்லை. கைலாசத்துக்கிட்டெல்லாம் போக முடியாது, ஆக்சிஜன் குறைச்சல் 30%. இந்த ஆக்சிஜனை நமக்கு மூச்சு வாங்கிதான் அங்கே 30% என்ன செய்வீங்க? குனிய முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, இவ்வளவு வேகமாக பேச முடியாது. அந்த இடம் கைலாசம். கிட்டத்தட்ட 23,000 அடி உயரம் வரைக்கும் நம்ம போகிறோம், 29,000 அடி உயரம் எவரெஸ்ட். நம்ம எவரெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு அவ்வளவு ஆற்றல் கிடையாது. நம்ம 22,000 அடி உயரம் அதிகபட்சம் போகலாம். 2005 ஒரு திட்டம் போட்டோம். மதுரை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் கமலாத்மானந்த சுவாமி மகாராஜ், அவர் காலில் போய் விழுந்தோம். நாங்கள் 4 பேர், ஒருவர் ஒரு தொழிலதிபர், ஒருவர் ஒரு ஆடிட்டர், ஒருத்தர் பேங்க் மேனேஜர்,
மூன்றாவது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதாரணமான ஆசிரியர். நாலு பேரும் போய் சேர்ந்தோம். அவர் சொன்னார், எங்களை பார்த்துட்டு பத்திரமா போங்க, ஏன்னா இப்போ ஒரு 120 பேர் குஜராத்தில இருந்து போனாங்க, பனிமழை பெய்தது, 20 பேர் இறந்து விட்டார்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்தாப்புல சொல்றார், மானசரோவர்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, 135 கிலோமீட்டர் சுற்றளவு, அதுல குளிக்காதீங்க, விரைச்சு போவீங்க, புரோட்சணம் பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது பயமுறுத்தல், இவ்வளவையும் மீறி மீனாட்சி காலில் போய் விழுந்த அம்மா தாயே எப்படியாவது கைலாசத்துக்கு போயிட்டு திரும்பணும், கைலாசத்தை பார்த்துட்டு திரும்பணும். புறப்பட்டா சென்னை வந்து சென்னையில இருந்து ரயில்ல டெல்லிக்கு போய் அந்த 2.5 நாளும் திருவாசகம் முற்றோதல் பண்ணும். எங்களுக்கு பாதுகாப்பு பலம் முழுக்க அதான். திருவாசகத்தை பத்தி பேசுற இன்னைக்கு வேற சொல்றேன், இன்னைக்கு இதை முடிச்சிருவோம். திருவாசகம் முழுக்க பாராயணம் பண்ணணும், 658 பாட்டு. ஆர் பெறுவார் அச்சோவே முடிச்சிட்டோம், டெல்லிக்கு போயிட்டோம். டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் காட்மண்டு போயிட்டோம். காட்மண்டு நேபாளத்தின் தலைநகரம். காட்மண்டுக்கு போனால் சிவபெருமானை பார்க்கலாம். அஞ்சு முகத்தோடு சிவபெருமான், ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதெய்வம், சத்யோஜாதம், அஞ்சு முகத்தோடு சிவபெருமான். ரொம்ப அற்புதமான காட்சி. 1008 சிவலிங்கம் தனித்தனியா, 1008 சிவலிங்கத்தையும் வலம் வர்ற மாதிரி ஒரு அழகான அமைப்பு நேபாளத்திலே உண்டு. பைரவ கோலம், அற்புதமான மூர்த்தி பைரவர், பெரிய சிவலிங்கம், பெரிய நந்தியம் பெருமான், எல்லாத்தையும் பார்த்தோம், கும்பிட்டோம். நாளைக்கு காலையில் புறப்பட போகிறோம், டயோட்டா கார் வரப்போகுது. நம்ம 60 பேர் இருக்கிறோம், 60 பேருக்கும் 15 டயோட்டா காரு போக போகிறோம்னு நினச்சா ராத்திரி வந்து அந்த டிராவல்ஸ்காரர் சொன்னார், நம்ம நாளைக்கு காலையில் போக முடியாது. ஏன் முடியாது? தீவிரவாதிகள் 20 பேரை சுட்டு கொன்று விட்டார்கள்னார். அதுக்கப்புறம் போக சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அவ்வளவு துணிச்சலாக இருக்குது? இல்லையே. சரி, நீங்கள் சொல்கிற அன்னைக்கு போகலாம், மறுநாளும் இல்லைன்ட்டார். உட்கார்ந்து இருக்கிறோம், அதுக்குள்ளே ஒருத்தர் சொல்கிறார், போன மாதம் இப்படித்தான் சில பேர் வந்தாங்க, போக முடியலை, திரும்பி போயிட்டாங்கங்கிறார். காட்மண்டு வரைக்கும் போயிட்டு கைலாசம் பார்க்காம திரும்பி போகிறதா? அது எப்படி திரும்பி போகிறது? பெரிய புராணம் படித்தவங்க திரும்பி போகலாமா? ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார் அப்பர் சுவாமி. வாட்டு உட்கார்ந்துட்டான். மறுநாள் அங்கே உள்ள போனோம், எங்கே நேபாள கோயிலுக்குள்ளது உட்கார்ந்து 20 பேர் திருமுறை பாராயணம் பண்ணோம். ஒரு பாட்டை திருப்பி திருப்பி சொன்னோம், அண்ணலேயனை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொழ நயந்தருள் புரி என பணிந்தார். பெருமானே, மறைந்து அருளக்கூடிய பெருமானே, சிவபெருமானே, கைலாசத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ அதை நாங்கள் கண்டு மகிழ வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் கேட்ட பாட்டு சேக்கிழார் வாக்கு. பெரிய புராண அற்புதமான பாடல், திருப்பி 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 சொல்றான். சிவபெருமான் திருச்செவிகளில் அது ஏறிவிட்டது. மறுநாள் காலையில் புறப்பட்டோம். பிள்ளையார் சொல்லி திருமுறை போட்டது. திருமுறை எதை செய்யும்னு கேட்காதீங்க, எதை செய்யாதுன்னு கேளுங்க, அவ்வளவையும் செய்யும். நான் சொல்ல போறேன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும். அத்தனைக்கும் திருமுறை பாட்டிருக்கு. மந்திரம் மருந்து அதுதான், மந்திரம் அதுதான், புரிந்து கேட்கப்படும் புண்ணியம் அதுதான். புறப்பட்டோம். இப்பதான் முக்கியமான செய்தி, காட்மண்டிலிருந்து ஒரு வழியா டயோட்டா கார்ல 15 டயோட்டா காரு, 4 பேர், 60 பேர், நாங்கள் 4 பேரும் தனி, எங்களுக்கு துணைக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தர், ஒரு டிரைவர், 6 பேர் காரில் உட்காந்தா காரை சாத்தியாச்சு. காற்று நல்லா அடிக்குது. நியாலம்னு ஒரு ஊர், இந்த நியாலம் காட்மண்டிலேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். நியாலத்துக்கு போயிட்டோம். நியாலத்துக்கு போனால் கைகாலெல்லாம் அதுவா ஆடுது, எந்த கண்ட்ரோலும் கிடையாது, அவ்வளவு குளிர். எல்லாத்தையும் தூக்கி உள்ள இன்னர் போட்டு, இன்னருக்கு மேலே பனியன் போட்டு, பனியனுக்கு மேலே சட்டை போட்டு, சட்டைக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டு, ஸ்வெட்டருக்கு மேலே அவன் கொடுத்த ரக்க போர்த்தி, அதுக்கு மேலே வடவட நாட்டிகிட்டு இருக்கு. நியாலத்தில் அங்கே ராத்திரி படுத்துட்டோம். நாளைக்கு காலையில் புறப்பட்டு போகணும். எல்லாரும் எந்திரிக்கிறோம். எங்களோட ஒரு பெரியவரும் அந்த ஆட்சியும் வந்தாங்க. இந்த பெரியவர் சேது செட்டியார்னு பேர். அந்த புண்ணியவான் ராமேஸ்வரத்திலேருந்து காசி வரைக்கும் பாத யாத்திரை போனவர். 3000 கிலோமீட்டர் 4 நடந்து போனவர். அவருக்கு ஆசை கைலாசம் பார்க்கணும்னு புறப்பட்டோம்.
எங்களோட சுப்பிரமணிய ஐயர்னு ஒரு புண்ணியவான் வந்தார். சிவலிங்கத்தை தூக்கிட்டு வந்து அங்கங்க வச்சு பூஜை பண்ணி எங்களுக்கெல்லாம் சிவலிங்க காட்சி தெரிய வேணும்னு பாடுபட்ட புண்ணியவான் சுப்பிரமணிய ஐயர் பாடியில இருக்கிறார் இப்பொழுது. அன்னைக்கு காலையில் அவருடைய சம்சாரம், அந்த சேது செட்டியாருடைய சம்சாரம், அந்த ஆட்சிக்கு ஒன்றும் சரியில்லை, காய்ச்சல் வந்துருச்சு, தலை வலிக்குது, காய்ச்சல் வருது, அந்த ஆல்டிடியூட்ல அப்படியெல்லாம் காய்ச்சல் வரும் என்று மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க, ஒன்றும் ஒத்து வரல, உடம்பு சரியில்லை, நான் இனிமேல் வரமாட்டேங்குது, இன்னும் 750 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் காட்மண்டில் இருந்து தார்ச்சல், இன்னும் 750 கிலோமீட்டர் எப்படியும் போகணும். எப்படி போறது? நான் திரும்பிடுறேங்குது அந்த ஆட்சி. பெரியவர் சொல்றாரு, நானும் திரும்பிடுறேன். பின்ன விட்டுட்டா போக முடியும் மனைவியே? அக்னி சாட்சியா கையை பிடிச்சாச்சு, இல்லை ரெண்டு பேரும் ஒன்றுன்னு எப்படிங்க விட்டுட்டு போறது? அந்த ஆட்சி அழுது. ஏன் தெரியுமா அழுறது? இவராக இருந்தால் போயிருப்பாரு, நான் வந்ததுனால இவர் போறதும் கெட்டு போச்சே. அங்கேதான் அந்த அன்பு நிற்கிது. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதினா பாருங்க கண்ணதாசன், அந்த வார்த்தை தெளிவாக தெரியுது. இப்போ என்ன செய்கிறது? இந்த பெரியவர் எங்களோட வந்த சுப்பிரமணிய ஐயர் சொன்னார், ஒரு நாள் இங்கே தங்குவோம். எக்ஸ்ட்ரா தங்குறதுன்னா விளையாட்டு இல்லைங்க, பணம் பெருசு இல்லை, எல்லா திட்டமும் மாறி போயிடும். நாங்கள் பிளேன் புக் பண்ணியிருக்கோம், ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம், மதுரை வரைக்கும், அவ்வளவு மாறி போயிடும்ல, ஒரு நாள் மாறி போனா பரவாயில்ல, இவங்களுக்காக இன்றைக்கி தங்குவோம். கடவுள் திருவுள்ளம் காலம்பரம் அன்னைக்கு நியாலத்தில் ஒரு நாள் தங்குறான். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கேட்டான், கொடுத்துட்டான். சிவலிங்கத்தை எடுத்து வச்சு ஒரு திருமுறை பாராயணம் பண்ணணும், அதுக்கு தான் இவ்வளவு பேச்சு. ஒரு 11 பாட்டு பாராயணம் பண்ணணும். இந்த ஆட்சியை உட்கார வச்சு காலம்பரம் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம், திரும்ப அந்த பாராயணம், மத்தியானம் பாராயணம், சிவபெருமானை வச்சு பகவானே நீதான் காப்பாற்றணும், வேற யாரும் கூட்டிட்டு போக முடியாது. தான்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, அவன் காட்டல நம்மளால காண முடியாது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், படிவித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலை வித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்னே வள்ளற் பெருமான் சொன்ன மாதிரி எல்லாம் சிவார்ப்பணம் போட்டுட்டு அந்த பதிகத்தை திரும்ப 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 6-7 முறை பாராயணம் பண்ணேன். ராத்திரி படுக்கிற போதும் பாராயணம் பண்ணிட்டு படுத்துட்டோம். நாளைக்கு காலையில் புறப்படுவோம்னு காரெல்லாம் தயாராக இருக்கு. 5 மணி ஆச்சு, அந்த ஆட்சியை பெட்டில் காணும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? எங்கே போனுச்சோ ராத்திரி, பாந்தி எடுத்தது, வைத்தால போனது, எங்கே போனுச்சோ ராத்திரி, குளிர் இழுக்குது, குளிர்னா வெந்நீரை கைக்கு கொண்டாந்தா பன்னீரா மாறி போயிடும். முகம் கழுவுறதுங்கிறது பெரிய காரியம், முகத்தை கழுவுறதாவது. இந்த தண்ணி முகத்தில் பட்ட உடனே 1000 தேள் கொட்டினா அப்படி இருக்கும், ஜில்லுன்னு. நம்ம ஐஸ் கட்டினால முகத்தை ஒரு நாளைக்கு கழுவி பாருங்க, அப்படி இருக்கும். அதில் இது எங்கே போனுச்சோ தெரியல. அந்த பெரியவர் தவிக்கிறார், காணுமே எங்கே போனாலோ தெரியலையே, பேச 60, தெரியலையே தெரியலையே, எல்லாரும் தேடுறாங்க. போய் பார்த்தா ஜீப்பில் நீட்டாக காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவி துண்டெல்லாம் போட்டு பேண்ட்டை போட்டு கோட்டை போட்டு அந்த ஆட்சி கம்பீரமாக போய் உட்காந்து, என்ன யாரும் புறப்படலையாங்குது, எங்களுக்கு எப்படி இருக்கோம், நாங்கள் அப்போத்தான் துண்டை காணும் துணியை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். போய் உட்கார்ந்தா கம்பீரமாக வந்துருச்சுங்க. நியாலத்தில் ஒரு நாள் பிரார்த்தனை, அந்த பாட்டு என்ன தெரியுமா? அதுதான் ஞானத்தமிழ். என்ன ஞானத்தமிழ்? மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. நீ பிறை அணிந்தவன், வேதங்கள் உன்னை பாடுகின்றன, நீ தோலாடையை அணிந்து கொண்டவன், அடியார்கள் குடியாக இருப்பவன், நாங்களெல்லாம் உன் அடியார்கள், எங்கள் துன்பங்களை நீ மாற்ற வேண்டாமா? இடர்களையும் பதிகம்னு பேரு. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை பப்பேல் என்கடற் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூ ஒரு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. நல்ல ஞாபகம் வச்சுங்க, எல்லா துன்பங்களும் போயிரும் சத்தியம். இந்த பாட்டு மனசாராம அங்க யாருங்க காப்பாத்துவா? 3 டாக்டர் வந்தாங்க, எங்களுக்கு மேல அவங்களுக்கு உடம்பாடிட்டு இருக்கு. கடவுள் தானே காப்பாத்தன், குளிர் தாங்கிறதுக்கு உடம்பு ஒண்ணு தானே, டாக்டருக்கு என்ன இரும்புனாலேயே உடம்பு,
யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. சிவபெருமான தவிர இன்னும் டாக்டர் கிடையாது, இவங்கெல்லாம் வைத்தியர்கள். அவர் வைத்தியநாதன், வைத்தியர் வைத்தியநாதன் நமக்கு சமானம். உலகத்தில் ரொம்ப பொல்லாதவன் யார் தெரியுமா? உயிரை எடுத்துக்கிட்டு போற யமன். ரொம்ப நல்லவங்க யார் தெரியுமா? அங்கேருந்து நம்மளை காப்பாத்துற டாக்டர்கள். அதனாலதான் கடவுளுக்கு வைத்தியநாத பெருமான், பவரோக வைத்தியநாத பெருமாளே என்பார் திருப்புகழ் திருத்தணியிலே அருணகிரிநாத சுவாமி. புறப்பட்டுட்டோம் நியாலத்துல, நியாலத்தை விட்டு புறப்பட்டா அடுத்த ஊரு சாகா. சாகாவுக்கு அந்த ஆட்சி கம்பீரமா வந்து எல்லாருக்கும் முறுக்கு சப்ளை பண்ணுது, எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் தாண்டி போனா பரியாங். பரியாங்கு போற பொழுது ஒருத்தர் ஒரு போடு போட்டார். பகவான் அப்பப்ப எங்களை சோதிக்கிறான், ஏன் தெரியுமில்ல? அவனை நினைக்கலன்னா நினைக்க வச்சிருவான், நினைக்கணுமா இல்லையா? நாங்க ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு போனோமா, போட்டான் ஒரு போடு. என்ன தெரியுமா? எங்க டிராவல்ஸ்காரர் வந்தார், சார் பிரம்மபுத்திரா நதி இப்ப வருது, அதை தாண்டணும். பிரம்மபுத்திராவை தாண்டது எல்லா எல்லா நதிகளுக்கும் பெண் பேரு வச்சவன், அதுக்கு மட்டும் புத்திரான்னு பேர் கொடுத்தான். கோதாவரி பெண் பேரு, யமுனை பெண் பேரு, கங்கை பெண் பேரு, காவிரி பெண் பேரு, பிரம்மபுத்திரி இல்ல பிரம்மபுத்திரா. ஏன்? எப்பவும் வெள்ளம் வந்து அழிவு செய்யக்கூடியது அது. தாய் மனசு ஒரு காலம் அழிவு செய்யாது, நான் வேற ஒண்ணு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் அப்படி வச்சுட்டா பிரம்மபுத்திரான்னு. பெரிய பரந்த ஆறு, எப்படி தாண்டது? போட்டு வரும், போட்ல ஜீப்பை தூக்கி வைப்பா, எங்க டயோட்டா கார தூக்கி வச்சு 16 டயோட்டா காரு அக்கறைக்கு போகணும். அப்புறம் நாங்கள்லாம் போய் காரில் ஏறி போகணும். கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் செல்லும். வெள்ளம் வந்துட்டா போக முடியாது, எவரெஸ்டை சுற்றி போகணும். எவரெஸ்டை சுற்றினா 4 நாள் போயிடும். பயமுறுத்தி விட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? திரும்பவும் சரணடைந்தோம் திருஞான சம்பந்த பிள்ளையாரை. திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒருத்தர் சொன்னார், நம்ம புறப்பட்ட நாள் சரியில்லையோ, அஷ்டமியோ ராகு காலமோ, கவலையே படாது, அதுக்கெல்லாம் நம்ம கையில மருந்து இருக்கு, எல்லாம் சேர்ந்து உட்காரு. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லாரும் முத பாட்டும் கடைசி பாட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. நாங்க 11 பாட்டும் சொன்னோம். என் பொடு கொம்படாமை விமார் விளங்க எருதேறு ஏழை உடனே ஒன்பது மத்த மாலை புனர் சூடி வந்தன் உளமே புகுந்த கதனால் ஒன்பதோடொன்றொடேடு 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. 11 பாட்டும் சொல்லி அரசாழ்வர் ஆணை நமதே. சமந்த சுவாமிக்கு பேரு தெரியுமா? ஆணை நமதன்ற பெருமாள்னு பேரு, கல்வெட்டில் இருக்கு. ஆணை நமதே புள்ள, அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு புள்ளதானே அடுத்த வாரிசு, அதனால ஆணை நமதேங்கிறார். எல்லாம் சொல்லி முடிச்சோமா, ஆச்சரியம் பாருங்க, 5 நிமிஷத்துல தாண்டிட்டான் பிரம்மபுத்திராவை. சார் நல்லா காது குத்திரீங்களே அப்படின்னு கேட்கப்படாது. இங்க 16 டயோட்டா காரும் 5 நிமிஷத்துல தாண்டிடுச்சு, எப்படிங்கிறீங்களா? சீனாக்காரன் பாலம் கட்டிவிட்டான். இது வரைக்கும் பாலம் இல்லைங்க, 2004 வரைக்கும் பாலம் இல்லை, போட்டை தான் போகணும். இப்போ அழகா ஒரு பாலம் கட்டிட்டேன். இந்த பாலத்தில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன இறஞ்சிடணும் காரில் டயோட்டா ஜீப்பு, அழகா 5 நிமிஷம். அவனுக்கு ஆச்சரியம், இப்போ பாலம் கட்டியிருக்காங்கிறான். எங்களுக்கு எப்படி இருக்கு? பாலம் கட்டலையா, வேயுறு தோழி பங்கன் சிவபெருமான் பாலத்தை கட்டி விட்டார், அவ்வளவுதான். வேற என்ன? நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. அழகா போயிட்டோம் பரியாங். பரியாங்கிலேருந்து புறப்பட்டு போறோம் மானசரோவர். அடுத்த சோதனை பாருங்க, ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பு, கீழே மானசரோவர். மானசரோவர் 135 கிலோமீட்டர் சுற்றளவு, அற்புதமான ஏரி, பளிங்கு போல தண்ணீர், மூர்த்தி சிறப்பு ஒரு பக்கம், தீர்த்த சிறப்பு ஒரு பக்கம். தண்ணிக்குள்ள மூர்த்தங்கள் கிடக்கும், கல்லு சிவலிங்கம் மாதிரி, பிள்ளையார் மாதிரி, என்னென்னமோ இருக்கு. இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம், வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். மூர்த்தங்கள் தீர்த்தம், அங்க மேல ஒரு மேடு, அந்த மேட்டில் 16 காரையும் நிறுத்திவிட்டேன் டயோட்டா கார். 15 கார் நிற்கிறோம். அந்த மூலையில் கைலாசம் தெரியும்னா, அது பார்க்கத்தானியா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 1000 கிலோமீட்டர் ஏறத்தால 4000 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்கோம். மதுரையிலிருந்து காட்மண்டு 3000 கிலோமீட்டர், அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 800-850 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்.
கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் சிவபெருமானே கைலாசத்தை பார்க்கணுமேன்னு பார்த்தா தெரியல. திரும்ப ஏமாத்தி விட்டார். இந்த ஆள் ரொம்ப ஏமாத்துவாரு. ஏமாத்தி விட்டார். கைலாசம் தெரியலீங்க, மேகம் மறைச்சிருச்சு. ஆணவம் மறைச்சா அறிவு சூரியன் போற மாதிரி மேகம் மறைச்ச உடனே கைலாசம் தெரியல. எல்லாம் விழுந்து 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 கும்பிட்டேன் கைலாசத்தை காணும். எங்க போலீஸ்லயா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கைலாசத்தை காணும்னு? அங்கதான் நினைச்சுக்கிட்டோம், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, அவன் காட்டுனா தெரியும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அவன் காட்டினால்தான் காணலாம். கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டான், தெரியல. அப்ப ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சான், அதுவும் ஞான சம்பந்த பிள்ளையார் பாட்டு. ஒருத்தர் சொன்னார், எல்லாரும் உட்காருங்க, மதுரை பதிகம் மந்திரமாவது நீர் படிப்போம், திருநீர் தான் நமக்கு பாதுகாப்பு, அது கடவுளை காட்டும் ஒளிமயமானது. உட்கார் எல்லாரும். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர். ரெண்டு அர்த்தம். சமயம்னா நம்ம சமைத்தல் பக்குவப்படுதல், நம்முடைய இந்து சமயம் சைவ சமயத்தில் உள்ளது, சமயத்தில் உள்ளது நீர். இப்படி மாட்டிக்கிட்ட சமயங்களில் நம்மை காப்பாற்றக்கூடிய காப்பு திருநீர்த்துக்கு ரட்சைன்னு பேர், காப்புன்னு பேர். திருநீர் தான் நமக்கு எல்லாம். எல்லாம் பாடி முடிச்சோம். செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே காணும், கைலாசத்தை காணும். ராத்திரி 7 மணி கைலாசம் தெரியல, மேகம் மறைச்சிருச்சு. என்ன செய்யறது? சரி, கீழே இறங்கு. இறங்கி மானசரோவருக்கு வர்றான். கடுமையான பனி, நல்ல குளிர், எல்லாம் வந்து நிக்கிறான். நான் போன ஊர்ல எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, நான் நல்லா பேசிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் களைப்பெல்லாம் தீந்து போயிடும். எல்லாரும் கேட்பாங்க. அப்ப ஒன்னு சொன்னேன், என்ன தெரியுமா? மானசரோவர் என்பது அம்பாளுடைய அம்சம், கைலாசம் என்பது சிவபெருமானுடைய அம்சம். அம்பாள் அருள் பெற்றால் அன்றி சிவபெருமான் கிட்ட போக முடியாது. அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி, அவன் அருளுக்கு பராசக்தின்னு பேர். எங்க மதுரை கோயிலுக்கு வந்தா முதல்ல மீனாட்சியை கும்பிட்டு அப்புறம்தான் சொக்கலிங்க பெருமான். ஏன்? மீனாட்சியின் அருள் பெற்றால் அன்றி சொக்கலிங்க பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார். அவன் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். மதுரை கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? கோயில்ல 5 வாசல், 4 பக்க ராஜகோபுரங்கள். 4 ராஜகோபுரத்தின் வழியாக சாமி வர்றதும் கிடையாது போறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். சாமி வர்றது போறது எந்த பாதை தெரியுமா? அம்மன் சன்னதின்னு ஒரு பாதை, அது சின்ன வாசல். அது வழியாகத்தான் சிவபெருமான் வருவார், அது வழியாகத்தான் திருவீதி உள்ள போவார். என்ன அர்த்தம்? கடவுள் உன்பால் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் சென்று அடைய வேண்டும். சத்தினி பாதம்ங்கிறீங்கள, திருவருள் வீழ்ச்சிங்கிறீங்கள, சித்தாந்தத்தில் அது வந்தாத்தான் ஆண்டவன்கிட்ட போய் சேரலாம். அப்படி மானசரோவரில் குளிச்சுட்டா கைலாசத்தை பரிக்கிரமா வரலாம்னு நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இதை ஒரு ஆள் கடுமையாக புரிஞ்சுக்கிட்டாரு. எங்களோட வந்த பேங்க் மேனேஜர், ராத்திரி 8 மணிக்கு நிற்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த பகுதியில் சும்மாவே குளிரடிக்கிற இடம். திரும்பி பார்த்தா இந்த பேங்க் மேனேஜரை காணும். என்னடான்னு பார்த்தா சட்டையெல்லாம் கலட்டி, வார்த்தை கடுமையான வார்த்தை அது, கலட்டி அங்கேயில் கலட்டணும், எல்லாம் கலட்டிட்டு துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியில் இறங்கிட்டாரு. எனக்கு பயந்தே போச்சு. என்னடா இந்த மனுஷன், நான் தான் சொன்னேன் மானசரோவரில் குளிச்சுட்டா திருவருள் கிடைக்கும், கைலாச யாத்திரை சிறப்பாக இருக்கும், பரிக்கிரமா பண்ணலாம்னு சொன்னேன். உண்மைதான். இந்த மனுஷன் அதை நம்பி இப்படி இறங்குவார்னு நானா கண்டேன்? ஏங்க, எனக்கு ஒன்று அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்மளை விட கேட்குறவங்க ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள். ஏதோ கடவுள் எங்களை நாங்கள் பண்ண புண்ணியத்தில் இங்கே உண்டாந்து உட்கார வச்சுருக்கான், எங்களை விட படித்தவங்க ரொம்ப பேர் உட்கார்ந்துருக்குறாங்க இல்லைங்களா? நினச்சிக்கிட்டேன். இவர் இறங்கிட்டார் தண்ணிக்குள்ளே, எல்லாரும் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு என்ன பார்க்குறான், என்ன அர்த்தம்? இந்த ஆள் பேச தாண்டா லாயக்குன்னு அர்த்தம். நான் என்ன செய்கிறது? இப்போ பார்த்தேன், இறங்கிடுவோம். இறங்கலைன்னா மானம் போயிடும்ல. யோசிங்க, நாளைக்கு நம்மள்ட்ட என்ன செய்வான்? கலெக்டர் 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 கைகால் ஆடுது, கலெக்டர்கிட்ட என்ன ஆகும்? மேக்ஸிமம் போகும், போயிட்டு போகுது. மேக்ஸிமம் என்ன சார் ஆகும்? உயிர் போகும், போனால் போகுது. சாதாரணமான வாழ்க்கையிலேயே எல்லாரும் கைலாச பதவி அடைந்து விட்டார்னு எழுதுகிறான். அதுலேயும் அநியாயம் என்ன தெரியுமா? எங்கள் ஊரில்
எங்கள் அப்பா ராமநாதன் செட்டியார் கைலாச பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அட பாவி, கைலாச பதவி கிடைச்சி வருந்தலாமா? அவர் இறந்ததுக்கு வருந்தலாம். கைலாச பதவி கிடைச்சிருச்சே வருந்தறேன்னா என்ன அர்த்தம்? அவர் பண்ண பாவத்துக்கு அவர் நரகத்துக்குள்ள போகணும். கைலாச பதவி கிடைச்சிருச்சே வருந்தறேன்னு அர்த்தம். புரியாம போடுறது எனக்கு என்ன? சரி, இறங்கிட்டேன். ஆடிட்டர் ஒருத்தர் என்னுடைய மாணவர், அவர் இறங்கிட்டார். இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் தொழிலதிபர் கூட அவர் இறங்கார். நாலு பேர் இறங்கிட்டார். தண்ணியில கால் வச்சமில்ல, 1000 தேள் ஒரு நேரத்தில் கொட்டுது. இறங்கியாச்சு. இடுப்பாளம் தண்ணி, ஐஸ் கட்டி உள்ள 3 முங்கு போட்டான். மூச்சு இழுக்குது. சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே. அப்பர் சுவாமி வாக்கு. ஆர்த்த பிரவித்தியர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். மாணிக்கவாசக சுவாமி வாக்கு. தீர்த்தம் யாரு? சிவபெருமான், பராசக்தி, மீனாட்சி, தாயே. 3 முறை முங்கு போட்டு எந்திரிச்சம் பாருங்க, குளிர் விட்டு போச்சு, உடம்பு பழகிருச்சுங்க. அற்புதமான ஒரு கருவி இந்த உடம்பு. பகவான் கொடுத்த கருவிகளில் அற்புதமான கருவி இந்த உடம்பு. 3 முறை உள்ள முங்கின உடனே குளிர் விட்டு போச்சு, ஆச்சரியம். 4 முறை 5 முறை ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு நிக்கிறவன் பூரா ஒரு 7-8 பேர் உள்ள இறங்கிட்டான். அவ்வளவுதான். டிராவல்ஸ்காரன் பார்க்கறான், பைத்தியக்கார கூட்டம்டா, எல்லாம் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. சந்தோஷமா இருந்துச்சுங்க. அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு மேல வந்தா குளிர் மேற்கொண்டு ஆட்டு. இப்பதான் ரொம்ப வெடிபட நாட்டு. குளிக்கிற போது ஒண்ணுமில்ல, நிறைய குளிச்சா குளிர் கிடையாது. இப்ப வடவடன்னு ஆட்டுது. பனியன் போட முடியல, சட்டை போட முடியல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மாட்டி சூப்பு கொடுத்தான். சூப்பை குளிச்சுட்டு நிமிந்து பார்க்கறோம், அப்பவும் கைலாசம் தெரியல. என்ன செய்யறது? ஒருவேளை காணாமலே போயிடுவோமா? ஏமாத்தி போடுவாரா? கடவுளே என்னையா பண்றது? மனசு உடைஞ்சிருச்சு. ராத்திரி போய் படுக்கிறோம். ஒருத்தர் வர்றார், பம்பாய்க்காரர், குஜராத்திக்காரர், எங்களோட வந்தவர். நமக்கு ரொம்ப வேண்டிய அன்பர். சார், இன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு எங்க கூட வாங்கங்கிறார். நாங்க படுத்திருக்கிறது மட்டு ஹவுஸ், மண் வீடு. அதுல கதவெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேருக்குத்தான். இவ்வளவு இந்த அகலத்துல 4 பேர் படுத்திருக்கணும். கடைசியா படுத்திருக்கிறவரை வெளியில போகணும்னா எல்லாருக்கும் திருவடி தீட்சை பண்ணித்தான் போக முடியும். எல்லாமே அப்படிங்க. அதுக்குள்ள 4 பேரும் படுத்து கிடக்கிறோம். ராத்திரி 2 மணிக்கு வாங்க சார்ன்னார். சரின்னா 2 மணிக்கு வந்து இந்த கதவை லேசா திறந்தார். திறந்துதான் இருக்குது, 3/4 திறந்தார். முடிச்சிட்டான். வாங்கன்னார். வெளியே குளிர் ரொம்ப ஆட்டுது. சரி, எல்லாம் பண்ணி மூக்கு தவிர மற்ற எல்லாத்தையும் முடியாச்சு. கண்ணுக்கு கடுமையான கண்ணாடி போட்டாச்சு. போய் நிக்கிறோம். அந்த மானசரோவர தீர்த்தத்தை பார்த்தபடி, சார் அசையாதீங்க, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில 3 மணி, மேலே இருந்து நட்சத்திரங்கள் இறங்கி தண்ணியில் விழுகுது. நான் கோயிலில் சொல்றேன், பார்த்ததை சொல்றேன். மேலே இருந்து நட்சத்திரங்கள் இறங்கி தண்ணியில் விழுகுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? எரிகற்களுங்கிறான். நம்ம சைவ சித்தாந்த பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். தினோமா ஐயா எரிகல் விழுகும். தினோமா காலையில 3 மணி 4 மணிக்கு விழுகும். மேகமா இருந்தா தெரியல, மேகம் இல்லை என்ன தெரியும். இந்த பம்பாய்க்காரர் ஒரு கும்பிடு போட்டோம், நம்மளுக்கு காட்டினாரே. யாரு சிறப்பு தெரியுமில்ல? குருநாதன் தான் சிறப்பு. அப்பாவை அம்மா காட்டுவா, அப்பா குருநாதனை காட்டுவார், குருநாதன் சிவபெருமானை காட்டுவார். வேற யாருக்கும் தகுதி கிடையாது. ஆண்டவனுக்கு தப்பு செய்து விட்டால் குருநாதன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம். குருநாதனுக்கு தப்பு செய்து விட்டால் ஆண்டவன் மன்னிக்க மாட்டார். நினைப்பட வச்சுங்க. கபீர்தாசர் சொன்ன வார்த்தை அழகா பார்த்துட்டு அப்பவும் கைலாசம் தெரியல. வந்து படுத்துட்டோம், விடிஞ்சுது. காலையில 8 மணி எந்திரிச்சு திரும்ப ஒரு தரம் குளிச்சேன். நேற்று தான் குளிச்சாச்சு, இல்லை பழகி போச்சு, இல்லை இப்ப குளிச்சாச்சு. குளிச்சுட்டு எங்க சிவலிங்கத்தை எடுத்து முன்னால வச்சுட்டோம். எல்லாரும் சிவலிங்கம் கொண்டு போறோம். கொண்டே வச்சு சிவலிங்க பெருமானுக்கு அந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் பண்ணணும். அங்கே உள்ள மலர்களை கொண்டுகிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். சென்னையில இருந்து 11 இதழ் வில்வம் ஒருத்தர் கொடுத்தார். மகா வில்வம், கடவுள் திருவுள்ளம், நிறைய கொடுத்த வில்வத்தை கொண்டே போட்ட ஏக வில்வம் சிவார்ப்பணம். வில்வத்தை திரும்ப திரும்ப போடலாம், காஞ்சி போனாலும் திரும்ப எடுத்து போடலாம். கொண்டே வச்சோம் வில்வத்தை எல்லாம் எடுத்து போட்டு சிவலிங்கத்துக்கு வச்சு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி, என்ன சார் அவருக்கு ஏதாவது இது வைக்கணுமே, நைவேத்தியம் என்ன வைக்கிறது? கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம் கொண்டுகிட்டு வந்திருந்தோம், முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு சிவலிங்க பெருமான் காலில் விழுந்து கும்பிடுறோம்.
கும்பிட்டு நிமிந்து பார்க்கிறோம். ஒருத்தர் சொல்றார், சார் கைலாசம் தெரியுது. சிவபுராணம் முழுக்க சொல்லி நிமிந்து பார்த்தா கைலாசம் அற்புதமா தெரிஞ்சது. அவன் சொல்லிவிட்டான், திருமுறை பாராயணம் பண்ணி சிவபூஜை பண்ணனா தாண்டா கைலாச காட்சி கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், மானசரோவர் கரையில நிக்கிறோம், மலேசியாவில இல்ல. சிவபெருமானுடைய கைலாசம் தெரியுது, அதை சுத்தி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். மானசரோவரில் மூர்த்தம் எடுத்தோம், தீர்த்தம் எடுத்தோம், அதை சுத்தி கார்ல வந்தோம். அடுத்தாப்புல ராட்சஸ்தல்லுன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, கும்பகர்ணன் ராவணன் விபீஷணன் அவங்க தவம் பண்ண இடம். அந்த இடத்துல தண்ணீர் ரொம்ப பொல்லாது, மோசமானது, சயின்டிபிக்கலி நாட் அட்வைசபிள். அதனால அதை தொடக்கூட முடியாது, சுத்தி வந்துடுறமே தவிர அதில் குளிக்கிறது இல்லை. இந்த பக்கம் இவ்வளவு புனிதமான தீர்த்தம், அந்த பக்கம் அவ்வளவு விஷமான தீர்த்தம். எல்லாத்தையும் சுத்திட்டு தார்ச்சனுக்கு புறப்பட்டோம். தார்ச்சன் அங்கேருந்து 50வது கிலோமீட்டர். தார்ச்சனுக்கு போய் பார்த்தா தார்ச்சன்ல எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, நல்ல ரூம். ரூம் கதவு ஜன்னலை திறந்தா ஜன்னல் வழியா கைலாசம் தெரியுது. ராத்திரி தூங்க முடியுமா, எந்திரிக்கிறது இந்தா தெரியுது கைலாசம், மேகம் மறைச்சினும். 10 நிமிஷம் பார்ப்போம், திரும்ப 2வது முறை தெரியும். ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுளவெல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பங்கிலியே தாய்மான சுவாமி. தூக்கம் இல்ல, ராத்திரி முழுக்க கைலாசத்தை பார்க்கிறோம். ஆகா தெரியுது, அந்த தெரியுது, இந்த தெரியுது. நாளை காலம் வரை எப்படியாவது பரிக்கிரமா பண்ணணும். மறுநாள் காலம் வரை எந்திரிச்சு பரிக்கிரமா, பரிக்கிரமான்னா கைலாச மலையை சுத்தி வர்றது 54 கிலோமீட்டர். அப்போ இப்ப பாதையெல்லாம் மாத்தி சௌரியமாக்கி விட்டாங்க, இப்ப 40 கிலோமீட்டர் போனா போதும். நான் சொல்றது 2005ல், இப்ப 2011ல் திரும்ப ஒரு தரம் போயிட்டு வந்தேன். பாதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, முந்தி பாதை ரொம்ப மோசம். 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டா முதுகெலும்ப கலட்டி காயப்படணும். அப்ப இப்ப அந்த கவலையெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு பாதை. கைலாசம் அவ்வளவு நல்லா சீனாக்காரன் பாதை போட்டுட்டான். போய் 4 பக்கம் சுத்தணும். சில பேர் குதிரையில் வந்தாங்க, சில பேர் நடந்து வர்றாங்க குதிரையா நடையா, சில பேர் யாக்குங்கிற மாட்டு மேல வர்றாங்க. நாங்க ஒரு 10 பேர் தீர்மானம் பண்ணோம் நடக்கிறது. கால்களால் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் அப்பர் சுவாமி நடக்க ஆரம்பிச்சார். முத நாள் 18 கிலோமீட்டர் திரபுக்குங்கிற இடத்துக்கு போயிட்டோம். திரபுக்கிலேருந்து பார்த்தா கைலாசம் எதிர்த்தாப்புல தெரியுது. ஒரு பாறையை காமிக்கிறான், இங்கேதான் ராவணன் கைலாசத்தை தூக்கினான். அவ்வளவு பக்கத்துல தெரியுது கைலாசம். கிட்ட போக முடியாது, கிட்ட போனா மூச்சு முட்டிடும், ஆக்சிஜன் குறைச்சல். அதுக்கப்புறம் மறுநாள் ரொம்ப கஷ்டமான யாத்திரை, டோல்மோ பாஸ். டோல்மோ பாஸ் 28 கிலோமீட்டர் போய் திருப்பணும். மலை ஏறி இறங்கி திரும்ப ஏறி இறங்கி 15 கிலோமீட்டர் நட, ஆக உச்சி 22,000 அடி உயரம் டோல்மோ பாஸ். அங்க போயிட்டு இருக்கிற பம்பாய்க்காரர் ஒருத்தர் அங்கே சரணம் ஆயிட்டார், இறந்து போயிட்டார். அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து எங்கிட்ட சொல்கிறான், ஐயா அவர் இறந்து போயிட்டாரு, நீங்கள் முடிஞ்சால் ஏறுங்க, இல்லாட்டி இறங்குங்க. எங்கே இறங்குறது, எவ்வளவு தூரம் இறங்குறது, ஏறியாச்சு போ. 300 அடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. 300 அடி ஏறிட்டோம். மேலே போய் பார்த்தா ஒரு பீடம், பீடத்துக்கு சேலையெல்லாம் சுற்றி இருக்காங்க, கௌரி பீடம்னு சொல்லி கும்பிட்றாங்க. அதான் பார்வதி அம்சம். பக்கத்தில் அந்த ஆள் இறந்து கிடக்கிறார். இந்த பாருங்க கை இப்படி இருக்கு, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கெல்லாம்? சின்முத்திரை கல்லாலின் உடைய வந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வான். கம்பீரம அழகா சிரிச்சபடி இறந்து கிடக்கிறார். அவங்க வீட்டுக்கு பம்பாக்கி போன் பண்ணோம், அந்த அம்மாவுக்கு 40 வயசு, இவருக்கு 43 வயசு. அந்த அம்மா அங்கேருந்து சொல்லுது, ஹி அட்டைன்டு மோட்சா கைலாசி. என்ன தைரியம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து கீழே கொண்டாந்து ஒரு குதிரையில் வச்சு அவர் அங்கே இருந்த டயர் எல்லாம் போட்டு எரிச்சு. வேடிக்கை தெரியுமா, அந்த ஊருக்காரன் குதிரையை சுட்டு விட்டான். இது கொண்டாந்த குதிரை பயன்படுத்தப்படாதான், இந்த பணத்தை கொண்டாந்த குதிரையை அடுத்து பயன்படுத்தப்படாதான். நம்ம எவ்வளவு பயப்படுறோம் சாவுக்கு பார்த்தீங்களா? ஒருத்தர் அழகா சொன்னார், வெள்ளக்காரர், நீ இருக்க வரைக்கும் சாவு வரப்போறது இல்லை, சாவு வந்தா நீ இருக்க போறது இல்லை, எதுக்குடா பயப்படுற, அதாங்க பயமா இருக்கு. அப்படி மேல ஏறிட்டோம். கீழே அற்புதமான இடம்,
அமைதி, பேரமைதி. ஒன்றும் பேச முடியல, பேச முடிஞ்சாத்தானே எல்லாம் அமைதி, அற்புதமான அமைதி. ஸ்பேஸ் அண்ட் லைட், அதுதான் சொர்க்கம். ஒளியும் வெளியும், ஒளியும் ஒளியும் இல்லை, வெளியும் ஒளியும். ஒளியில் வளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல், அழியில் வளைந்ததோரானந்த தேனை அனாதியிலே, வெளியில் வளைந்த வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடைய தேசிகனே. கந்தர் அலங்காரம் வெறும் வெளியும் ஒளியும் தான். அற்புதமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம யாருன்னு மறந்து வச்சு, இப்ப நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, திமிர் இருக்கு, எல்லாம் போச்சு. நான் மறையை கற்றவன் ஞானி இல்லை, நான் மறைய கற்றவன் ஞானி. சரிதானே? நான் மறையை கற்றவனுக்கு ஞானின்னு பேர் வைக்கக்கூடாது. நான்ங்கிற அகங்காரம் மறைஞ்சு போகணும். நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொல்ற, அடிக்கடி சொல்ற வார்த்தை எது? நான், 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 நான். பத்தும் பத்தாவதுக்கு ஹோட்டலுக்கு போனா நான் கொண்டாங்கிறேன், இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்கிறேன். ஒரு பலகாரத்துக்கு நான் பேர் வச்சுக்கிட்டேன். நான் வேண்டாம்னு தானே இந்த பாட்டு படுறோம். எல்லாம் போச்சுங்க. இறக்கி தள்ளுறான் அந்த ஷெர்பா. இங்கே நிற்காதீங்க, பனிமலை பெஞ்சா தாங்க மாட்டீங்க. மத்தியானம் ஒரு மணி ஆச்சு, ஆறு மணிக்குள்ளே கீழே இறங்கணும், இன்னும் 16 கிலோமீட்டர் போகணுங்கிறான். பயந்து போச்சு, இறக்கி தள்ளி கொண்டாந்தான். 2 முறை கீழே விழுந்தான், எந்திரிச்சான், சிவா 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 சிவா. ஒரு கிலோமீட்டருக்கு பனியாக இருக்கு. கம்பை வச்சு குத்துறான், ஒழுங்காக அவன் போகிறான். அவன் காலடியிலே நம்ம போகணும். மாறி கீறி போனோம்னு வச்சுங்க, ஜென்ம ஜென்மத்துக்கு உடம்பு அப்படியே இருக்கும். புரியுதா? வெறச்சு போய் அப்படியே இருக்கும் பனிக்குள்ள. அதுல போய் தாண்டி முழுக்க முழுக்க சிவார்ப்பணம்னு காலில் விழுந்துட்டான். வேற கதியே இல்லை சார், யாரும் காப்பாற்ற முடியாது சிவபெருமான தவிர. கீழே இறங்கி கஷ்டப்பட்டு ராத்திரி 9:30 மணிக்கு வந்தா. ஷூவை கலட்டினது தெரியாது, விழுந்தது தெரியாது, எப்படியோ வந்தாச்சப்பா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பெரிய காரியம். ஜுதுல் புக், இந்த இடத்துக்கு பேரு ஜுதுல் புக். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மயங்கி விழுந்தோம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு. இருக்கிறமா இல்லையான்னு புரியல. அப்புறம் பிரஜை வந்தது, ஒரு வழியா நம்ம இறங்கி வந்துட்டோம், உயிரோடு இருக்கிறோம். சூப்பை கொடுத்தான், குடித்தோம். மறுநாள் காலம் பார அற்புதமாக திரும்பினோம். 8 கிலோமீட்டர். முதல் நாள் 18, அடுத்த நாள் 28, மூணாம் நாள் 8, மொத்தம் 54 கிலோமீட்டர் இறங்கி அற்புதமாக வந்து திரும்ப தார்ச்சன்கிட்ட வந்து திரும்ப மானசரோவருக்கு வந்து 3வது குளியல் குளிச்சுட்டு நிமிந்து பார்க்குறோம். அன்னப்பறவை 2 பக்கத்தில் வருது, ஆண் அன்னமும் பெண் அன்னமும். எல்லாம் அன்னப்பறவை இல்லை, அழகா வெள்ள வளையர்னு இருக்கு, தும்பப்பூ மாதிரி. அப்பத்தான் நினைச்சுக்கிட்டான், காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன், பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். நல்ல காட்சி கிடைச்சு. திரும்பி மதுரைக்கு வந்து சேர்ந்தான். சென்னைக்கு வந்து மதுரைக்கு வந்து இப்ப மலேசியாவுக்கு வந்துட்ட எல்லாரும் பத்திரமா. நம்ம கைலாச யாத்திரை திருஞான சம்பந்த பிள்ளையார் கருணையினாலே அற்புதமாக நிறைவேறிவிட்டது. இந்த புண்ணியம் பூரா ராமலிங்கேஸ்வரர் கோயில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த இந்த திருப்பணி குழுவைச் சேர்ந்த பெருமக்களுக்கு இந்த புண்ணியம் முழுக்க சமர்ப்பணமாகிறது. ஞான தமிழ் கைலாசம் வரைக்கும் கொண்டு விட்டு போய் உருப்படியா திரும்ப கொண்டாந்து விட்டு. திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம் எப்போ, தேதி எல்லாம் முக்கியம். அதை ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கார், திருஞான சம்பந்த பிள்ளையார் எப்பொழுது அவதாரம் செய்தார். கலி 639 நம்ம வருஷம், அதாவது கிபி 639 மே 12 தேதி. கலி 3740 விகாரி வருஷம் சித்திர மாசம் 29 தேதி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ரிஷப லக்னம் திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம். திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். திருவாதிரை சிவபெருமான் பிறந்ததுன்னு சொல்லப்படாது, அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் சிவபெருமானை சேர்த்துக்க மாட்டேன். டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. நமக்கு டிஓபியும் உண்டு, டிஓடியும் உண்டு, அது தெரியும் இது தெரியாது, அதான் நமக்கு வித்தியாசம். அப்படி அது மாதிரி பெருமான் 12/5/639 ஆதிசங்கரருக்கு முன்னால் அவதாரம். ஆதிசங்கரர் திராவிட சிசுன்னு எழுதுறார் பின்னால. 639 மே 12 தேதி சித்திரை
சித்திரை மாசம் புதன் கிழமை சித்திரை 29 திகாரி வருஷம் அவதாரம். 3 ஆண்டு கழிச்சு ஞானப்பால் உண்டார் அல்லவா, ஞானப்பால் உண்டது 642 மே மாசம் 9ஆம் தேதி சுபகிருதி சித்திரை 26 வியாழக்கிழமை. அவர் சிவபெருமான் திருவடியில எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார் அல்லவா, அது ராட்சச வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வைகாசி மூலம். சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர். வைகாசி மூலம் வியாழக்கிழமை 655 மே மாசம் 28ஆம் தேதி. இதெல்லாம் ஆய்வு செய்து பெருமக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், ஞான தமிழ் 5 செய்திகளை செய்தது, 5 காரியங்களை செய்தது. சிவபெருமான் செய்யக்கூடிய 5 தொழில்களை திருஞான சம்பந்த பிள்ளையார் செய்தார். அதான் என் பேச்சு. ஓஹோ, WQE 1460 WQE 1460 அந்த காரை இருக்கிற இடத்தை விட்டு தயவு செய்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முருகா, திருஞான சம்பந்த பிள்ளையார் 5 செயல் செய்தார், அதான் இந்த பேச்சு. என்ன 5 செயல்? இறைவனுக்கு 5 செயல் உண்டு: ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கல்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவை உண்டாக்குறது இல்லை, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதி என்னைக்கோ பசுவும் பாசமும் அப்ப பிடிச்சு உண்டு. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பசு பாசத்தோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் கிட்ட போகாது. ஆண்டவன் வந்துட்டா இந்த பாசம் ஓடி போயிடும், பசு பதியோட போய் சேர்ந்துடும். திருமூலர் திருமந்திரம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. நான் சைவ சித்தாந்தத்துக்குள்ள ரொம்ப போகலை. இது என்னைக்கு உள்ளது? ஆன்மா ஆண்டவனு என்னைக்கு உள்ளவர். அப்ப ஆக்கல்னா என்ன அர்த்தம்? பண்ணனை வினைக்கு தகுந்தாப்புல உடம்ப கொடுக்கிறாரே அதுக்கு பேரு ஆக்கல்னு பேர். நான் பண்ணனை வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ணன நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு. உடம்பு கடவுள் கருணையினால் கொடுத்தது, ஆனா பின்னால் முதல் உடம்பு கருணையினால் கொடுத்தது. அந்த காலத்திலே கருணையினால் உடம்பு தரப்பட்டது, அதுக்கப்புறம் வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு, அதுக்கு பேரு ஆக்கல்னு பேர். 2வது காத்தல். காத்தல்னா என்ன? நம்ம வினை நிறைய செஞ்சிருக்கிறோம், நல்வினையும் செஞ்சோம் தீவினையும் செஞ்சோம், ரெண்டுக்குள்ள எது தேவல? எங்க நல்வினை தேவலையா தீவினை தேவலையா? இப்படி கேட்கவா, விலங்குல இரும்பு விலங்கு தேவலையா தங்க விலங்கு தேவலையா? விலங்கு விலங்கு தானே, இரும்புல போட்டா என்ன, தங்கத்துல போட்டா என்ன, ஜெயில் எங்க போட்டா என்ன சார்? விலங்கு. நல்வினை என்பது தங்க விலங்கு, தீவினை என்பது இருப்பு விலங்கு. அடுத்த பிறவியில கொண்டே மாட்டி விட்டுரும். நல்வினை தீவினை அடுத்த பிறவியை உண்டாக்கும். நம்ம செஞ்ச நல்வினை தீவினை மூட்டை கணக்கா இருக்கு, அதுக்கு சஞ்சிதம்னு பேரு. அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இப்போ அனுபவிக்கிறேன்னு வந்திருக்கிறேன். ஒரு பகுதியை 5000 ரூபாயில 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி கொஞ்சத்தை ஸ்டாக் வச்சு விட்டு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். இதை அனுபவிச்சு முடிச்சு போடுறேன். இதுக்கு பேரு பிராரப்தம்னு பேரு. அந்த ஆளுக்கு பிராப்தம் இல்லைங்கிறம்ல பிராரப்தம். இப்ப நல்லதும் கெட்டதும் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வேற போய் பழைய ஸ்டாக்கோட சேரப்போகுது. அதுக்கு ஆகாமியம்னு பேரு. பேரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 வினை ஆச்சா, செஞ்சு வச்ச ஸ்டாக் ஒரு பக்கம், அதுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து அனுபவிக்கிறது ஒரு பக்கம், இப்ப புதுசா சேர்த்தது ஒரு பக்கம். உடம்பு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? அனுபவிக்கிறேன்னு வினையை எடுத்துக்கிட்டு வந்தேன் பாருங்க, அந்த வினக்கணக்கு முடிகிற வரைக்கு இந்த உடம்பை யாரும் அடிக்க முடியாது. வினக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா உடம்பை யாரும் காப்பாற்ற முடியாது. அது வரைக்கும் கடவுள் காப்பாத்துறார். பட்னத்து சாமி பேசுவார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் திணை போதளவும் இல்லாது. கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா பொத்துன்னு விழுந்துருவேன், எல்லாம் தாமதமா வரும். யமன் வர்ற எரும மாடு தாமதமா வந்ததா? சரித்திரமே கிடையாது. காலத்துல வர்றதுனால அவனுக்கு காலன்னு பேர் கொடுத்தான். இதுக்கு காத்தல்னு பேர். உரிய காலம் வரை
வினையை அனுபவித்து முடிக்கும் வரை உடம்ப கடவுள் காப்பாற்றி கொடுக்கிறார். இதுக்கு காத்தல்னு பேர். மூணாவது அழித்தல், ஒடுக்குதல். அப்படின்னா என்ன? வினை முடிஞ்ச உடனே உடம்பு அழிஞ்சு போயிடும், உயிர் இருக்கும், இன்னொரு சட்டையை எடுத்துக்கும், அவ்வளவுதான். உடம்புங்கிறது இந்த சட்டை இப்போதைக்கு, அடுத்த பிறவிக்கு அடுத்த சட்டை. அதுக்கு அழித்தல்னு பேர். குழந்தைக்கு பால் கொடுத்து தூளிகளே அமைதிக்காக ஓய்வுக்காக தாய் போடுவது போல ஆன்மாவுக்கு உரிய இந்த பிறவியை மாற்றி உடம்பை அழித்து ஆன்மாவுக்கு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுக்கிறார் சிவபெருமான். அதுக்கு அழித்தல்னு பேர். ஆக்கல், காத்தல், அழித்தல். நாலாவது என்ன? மறைத்தல். ரொம்ப முக்கியம். மறைக்கலேன்னு வச்சுங்க, நம்மெல்லாம் ஓஞ்சி போயிடுவோம். கடவுளுடைய அஞ்சு தொழிலில் மறைத்தல் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்க போகிறோம்னு. தெரியாது. தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. தெரியாது. மறைச்சு விட்டானே, மறைக்காம கையில் எழுதுனான்னு வச்சுங்க, அவனவன் பிறக்கிற போதே டிஓடி இறப்பு நாள் கையில் அவனவனுக்கு எழுதி விட்டான்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? ரொம்ப பேர் பார்த்தே செத்து போறாங்க. எந்த பேங்க்லையும் ஓவர் டிராஃப்ட் தர மாட்டாங்க. சார், உங்களுக்கு நாளானைக்கு இல்லை தேதி போட்டிருக்கும் பாரு பேங்க் மேனேஜர். இவர் மேனேஜரை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு இல்லை போட்டிருக்கும் பாரு பாரு முடிஞ்சு போயிடும். கடவுள் மறைச்சிட்டானே, அதானே நிம்மதி. மறதி, கடவுள் கொடுத்த நன்கொடைகள் மூன்று. ஒன்று மறதி. சார், மறதி ஒரு நன்கொடை? ஆமா. மருமகள் மாமியாரை திட்டினதும் மாமியார் மருமகளை திட்டினதும் ஞாபகத்தில் இருந்தா ஒருத்த மதத்தில் ஒருத்தர் முடிக்க முடியுமா? முடியாது. எனக்கு 69 வயசாச்சு, இது வரைக்கும் நான் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்பேன்? அதை பூரா போட்டால் இமயமலை சின்னமாக போயிடும். எவ்வளவு சாம்பாரும் சட்னியும் சாப்பிட்ருப்பேன், எவ்வளவு ரசம் குடிச்சிருப்பேன், எல்லாத்தையும் ஊத்துனா பசுபிக் சமுத்திரம் சாதாரணமாக போயிடும். ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. எல்லாம் நான் செஞ்சது பூரா ஞாபகம் இருந்தால் நான் இப்போ மலேசியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், சட்டையை கிழிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன். மறதி. தூக்கம், தூங்கல் என்னால தெரியும் மறுநாளைக்கு. சில பேர் காரில் பஸ்ஸில் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருவேன், மொத்தமாக சாய்வேன். 140 கிலோவையும் நாங்கள் எங்கே தாங்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறி சார் சாருன்னு கடைசி ஒரு பள்ளத்தில் பஸ்ஸு விழுந்து எந்திரிச்சு, எங்கள் ஊரில் பாதையெல்லாம் பள்ளம், அப்படி எந்திரிச்சு நட்டுன்னு முட்டிக்கிட்டு முடிச்சுக்குவான், இன்னுமே தூங்க மாட்டான். நல்ல வேலை நம்ம மேலே சாய மாட்டான். பாதை வாழ்க, பள்ளம் வாழ்க, பாதையெல்லாம் பள்ளமாக வச்சிருக்க நம்முடைய அரசாங்கம் வாழ்க, சந்தோஷமாக வாழ்த்திக்குவோம், இல்லாட்டி மாட்டிக்குவோம். புரியுதா? மூணு நன்கொடை, மறதி, தூக்கம், இத்தனாம் தேதி இறந்து போவேன்னு சொல்லாமல் விட்டது. மூணு கடவுள் கொடுத்தது. மறைப்பு, ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அஞ்சாவது என்ன? அருளல். அப்படின்னா என்ன? சஞ்சிதவினை சேர்த்து வச்சது நிறைய இருக்கு, புதுசா இப்ப சேர்க்கிறது வேற சேர்ந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அனுபவிச்சோம்னா உலகம் அடிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு தீராது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடல் மண்ணை அளந்து விடலாம், என் பிறவியை அளக்க முடியாதுன்னார் அருணகிரிநாத சுவாமி. பகவான் ரமணரிடத்திலே போய் கேட்டார்கள், உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடப் போகிறோம். பகவான் ரமணர் கேட்டார், எந்த பிறவி பிறந்த நாள்? போன பிறவி பிறந்த நாளா, அதுக்கு முந்தின பிறவி பிறந்த நாளா? எல்லாம் ஓடி வந்துட்டான். இந்த பிறவி பிறந்த நாள் தானே உங்களுக்கு தெரியும், பழைய பிறவி பிறந்த நாள் யாருக்கு தெரியும்? அத்தனை பிறவி, இவ்வளவு வினையும் தீக்கணுமே. சிவபெருமான் காதல விழுந்துட்டா சஞ்சிதம் எரிந்து போகும். எரிந்து போகும்னு சொல்லப்படாது, வறுக்கப்பட்ட முளையாகிவிடும், வறுக்கப்பட்ட விதையாகிவிடும். நான் சைவ சித்தாந்தம் படித்த ஆட்கள் ரொம்ப பேர் உட்கார்ந்துருப்பாங்க. சஞ்சிதம் முளைக்காதபடி வறுக்கப்பட்ட வினையாகிவிடும். பிராரப்தம், அவன் திருநாமத்தை சொல்வதனாலே இப்பொழுது உடம்பை பாதிக்காது. ஆகாமியம், ஆகாமியம், அந்த பெயரினாலே ஆற்றல் அற்று போய்விடும். ஆக சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ரொம்ப பேர் ஓயங்கிறாங்க, அது மோய. மோயன்னு அர்த்தம் தெரியுமா? வேரோட வந்துடும்,
அடுத்த பிறவியெல்லாம் உண்டாக்காது. அருளல்னா என்ன அர்த்தம்? ஆன்மாக்களுக்கு வினைகளை எல்லாம் மாற்றி பிறவி இல்லாமல் செய்து தன் திருவடியில் சேர்த்து கொள்ளுகிறாரே, அதுக்கு அருளல்னு பேர். இந்த அஞ்சு காரியத்தையும் சிவபெருமான் செய்கிறார். ஞான சம்பந்தருடைய ஞான தமிழ் இந்த அஞ்சு காரியத்தையும் செஞ்சு சொன்னா என் பேச்சு முடிஞ்சு வச்சு. என்ன அஞ்சு காரியம் செஞ்சது? ஒன்று ஆக்கல். எங்க செஞ்சார்? முதல்ல ஞானசம்பந்தனுடைய வரலாறு ஆரம்பத்துக்கு போங்க. குழந்தை, 3 வயசு குழந்தை. சாரதாமணி தேவியாருக்கு 3 வயசா இருக்கிற பொழுது நீ யாரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்டாங்களாம். சாரதாமணி தேவியார் சொன்னாராம், அந்த அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. 21 வயசு ராமகிருஷ்ணரை காமிச்சிட்டான். இவளுக்கு 3 வயசு, பகவான் ராமகிருஷ்ணருக்கு 21 வயசு. சாரதாமணி தேவியார் 3 வயசுல இவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சுற்றி வரலால பகவான் ராமகிருஷ்ணரை காட்டின மாதிரி. 3 வயசுல திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒரு பெருஞ்செயலை சாதிக்க போகிறார். குழந்தை அப்பா கூட்டிக்கிட்டு போனார், குளிப்பதற்காக நீருள் இறங்கினார், மந்திரம் சொன்னார். குழந்தை மேல உட்கார்ந்திருந்தது, பசிச்சது, கோபுரத்தை பார்த்தது. மேலை தவத்தினாலே, மேலை சார்பினாலே அம்மே அப்பா என்று அழுது அருளினார். அழுத பொழுது முகம் எப்படி இருந்துச்சு? நம்ம எல்லாம் அழுதா எப்படி இருக்கும்? நான் சிரிச்சாலே நல்லா இருக்காது, அழுதா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில பேர் அழுதா தாங்க முடியாது. எல்லாருக்கும் அழுகிற பொழுது முகம் எப்படி இருக்கும்? மட்டமா இருக்கும், சுமாரா இருக்கும். கண்ணாடியில் பாருங்க. ஞான சம்பந்த பிள்ளையார் அழுதாரா, முகம் எப்படி இருந்துச்சு? வேத நெறி தடை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதவரம் வரை பொடிய புனிதவாய் மலர்ந்து அழுத. அது எப்படிங்க? அவரு அழுத பொழுது முகம் மலர்ந்தது. எனக்குன்னு கேட்டா கை குவியும், கோயிலுக்குன்னு கேட்டா முகம் மலரும். அவர் தனக்காக அளவில்லை, எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று பொறுமை அழுது அருளினார் சேக்கிழார் வாக்கு. அதனாலே முகம் மலர்ந்தது, குழந்தை அழுதது. சிவபெருமானும் அம்பாளும் வந்தார்கள். அம்பாள் தங்க கிண்ணத்திலே பாலை கறந்து தந்தாள். குழந்தை குடித்தது. சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சிவனும் பராசக்தியும் காட்சி கொடுக்க ஞான குழந்தை பார்த்தது. சுபகிருது வருஷம் சித்திர மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஞானப்பால் அருந்தியது. 642 மே மாசம் 9ஆம் தேதி மறைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த அப்பா மேலே வந்தார், முக்கியமான இடம். குழந்தைய பார்த்தார், பால் வடிய குழந்தை நிற்கிது. ஒரு பெரம்பு எடுத்துக்கிட்டார். யாரடா பால் கொடுத்தது? கோவிச்சுக்கிட்டார். எங்க யாரும் பால் கொடுத்தா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், நல்லவங்களா இருந்தாதான் பால் வாங்கி சாப்பிடலாம். இல்லைன்னா அவங்க பண்ணின பாவங்கள் நம்மளை வந்து பாதிக்கும். நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். மகாபாரதத்திலே மகாபாரதம் முடிகிற பொழுது பீஷ்மாச்சாரியார் மரணப்படுக்கை அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். பகவான் கண்ணன் பாண்டவர்கள் 5 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்தான். பாட்டனாரே, நீங்கள் அறிவாளி, அரசியல் அறிஞர், எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பீஷ்மாச்சாரியார் அறிவு கொடுத்தார், அரசியல் அறிவு. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாதி பேசிட்டு இருக்கிற பொழுது ஓரத்தில் உட்கார்ந்த பாஞ்சாலி சிரித்தாள். பாட்டனார் பேச்சை நிறுத்தி விட்டார். ஏம்மா சிரிச்சே? முந்தி சிரிச்சே, ஒரு பாரத யுத்தம் வந்து 18 அக்கரோனி சேனை முடிஞ்சு வச்சு, இப்ப ஏன் சிரிக்கிறேன்? பாட்டனாரே, இவ்வளவு அறிவு சொல்றீங்களே. அன்னைக்கு ஒத்த சீலையோட நின்ற பொழுது துச்சாதனன்னு ஒரு பாவி சேலைய சபையில உறிஞ்சானே, அப்போ இந்த அறிவு எங்க போச்சு? இவ்வளவு பேசுற பாட்டனார் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா துச்சாதனை என்ன தொட்டிருப்பானா? அப்ப அந்த அறிவு எங்க போச்சு? கேக்குறது சரிதானே? பீஷ்மாச்சாரியார் சொன்னார், தாயே அப்போ தர்மத்துக்கு எதிராக அதர்மம் செயல்படும் பொழுது அதை எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றல் எங்கிட்ட கிடையாது. ஏன் கிடையாது? துரியோதனன் போட்ட சோறு உடம்புல கிடந்துச்சு. நான் சாப்பிட்டது துரியோதன வீட்டில். பாவி வீட்டில் சாப்பிட்டா அறத்துக்கு எதிராக பேச முடியாது. இப்படி சொல்றேன், அறத்துக்கு எதிராக தான் பேச முடியும், அறத்துக்கு சார்பாக பேச முடியாது. அவன் போட்ட சோறு என்னால் முடியலை, பேசாமல் இருந்தேன். இப்போ பேசுறீங்களே எப்படி?
துரியோதனம் போட்ட சோறு புழுக்க அர்ஜுனை விட்டு அம்புனால ரத்தமா போயிடுச்சு. இப்போ எங்க அம்மா கங்கா தேவி கொடுத்த புனிதமான உடம்பு இருக்கு, அதனால இப்ப ஞானத்தை சொல்றேன். அப்ப புரியுதா? நல்லா புரியுறாப்பு சொல்லவா? எரும மாட்டு பால் சாப்பிட்டா அசையாம போவான் தெருவில், அவ்வளவுதான். யார் வீட்டில் சாப்பிட்றோமோ அவருடைய புண்ணிய பாவங்கள் நம்ம பாதிக்கும். நாங்கள் பார்த்து பார்த்து நல்லவங்க வீட்டிலையா சாப்பிட்றோம், அதனால நல்லா இருக்கிறோம். இங்கே எங்களுக்கு பல பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும், நல்லா இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் ரொம்ப புண்ணியவான்கள்னு அர்த்தம். அதான் அதுக்கு டெஸ்ட்டு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ புரியுதா? போதையார் பொற்கிண்ண தடிசில் பொல்லாதன தாதையார் முனிவூரத்தான் ஆண்டவன். எந்த பால் குடிச்சானோ அந்த புத்தி வந்துடும். யார் பால் கொடுத்தது? கேட்டது யாரு? அப்பா. இந்த குழந்தை அப்படி திரும்பி பார்த்தது. பால் கொடுத்தது யாரு? திருடன். ஐயோ, நாரா அப்பா. திருடன் பால் குடிச்சா திருட்டு புத்தி இல்ல வரும். புள்ள என்ன சொன்னது? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். முத பாட்டுங்க கல்வன். அப்படியா? யார் அந்த கல்வன்? ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய விரமாபுரம் மேவிய பெம்மான் அவன் அன்றே. இல்ல, பெம்மான் இவன் அன்றே. அதான் தேவாராம். அவன் சொன்னா கூட தள்ளி போயிடுச்சுன்னு ஓடி போயிடுவான். இந்த இருக்கார் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கார், உனக்கு தெரியலையா? இந்த இருக்கார் இவன் அன்றே. ஆழ்வார்கள் கூட அவன் என்றுதான் பாடினார்கள். ஆழ்வார்கள் நம்மாழ்வார் பாடுற பொழுது கூட அவன் 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 என்று பாடினார். உயர் வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுதடன் மனநே. சம்பந்த சுவாமி பார்த்தான், இவங்க அவன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அங்கே இருக்கார் கடவுள்னு, இந்த பக்கத்தில் இருக்கார், உங்கூட உட்கார்ந்து இருக்கார், உன் மடியில் உட்கார்ந்து இருக்கார், இவன் அன்றே. நிறுத்துங்க. அஞ்சு தொழிலும் இந்த பாட்டில் வந்துருச்சு. எப்படி ஆரம்பித்தார்? தோடுன்னு ஆரம்பித்தார். தோடுன்னா என்ன? என்ன சார் தெரியாதா? பெண்கள் அணிவது தோடு. ஏன் தோடுன்னு பேரு? படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. காதை தொட்டுக்கிட்டு இருக்குல்ல, தோடுன்னு பேர் வச்சான் தமிழன். தொங்கினா குலை, தொட்டா தோடு. ஏன் தோடுன்னு ஆரம்பிச்சார்? தோடு பெண்கள் போடுறது. ஏன் ஆரம்பிச்சார்? சமணத்துக்கு எதிர்ப்பு அப்பவே உண்டாக்கிட்டார். சமணத்தில் என்ன தெரியுமா? சமணத்துக்கும் சைவத்துக்கும் ஒன்றும் தகராறு கிடையாது, ஆனால் கருத்துக்கள் தப்பு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் கூட சமணத்துக்கு போயிடுறேன். ஒன்றே ஒன்று கேட்குறேம்மா, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சமணத்தில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. அம்மா ஒத்துக்குவீங்களா? உதப்பீங்க. ஆமாம், சைவத்தில் சமணத்தில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. அவ என்ன, அவ இன்பத்துக்குரியவள். குழந்தை பிறந்தோட வேலை சரியா போச்சு, அடுத்த பிறவி ஆனா பிறந்தாத்தான் அவளுக்கு, இல்லைன்னா கிடையாது. நம்ம சிவபெருமான் போறதா இருந்தா அம்பாள் காலில் விழுந்தா தாண்டா முடியும். அம்மா ஏ அப்பா, முதல்ல அம்மை அப்புறம்தான் அப்பா. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. நமக்கு அவனுக்கு ஒத்து வருமா ஐயா? பெண்களுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் அடுத்தவளை சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க, தப்பு இல்லையா? இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனசளவில் பெண்ணாக மாறினால் அன்றி ஆண்டவனை அனுபவிக்க முடியாது. ஆண்டவன் தான் கணவன், ஆன்மாக்கள் எல்லாம் மனைவி. சட்டையை பொறுத்து பேசாதீங்க, இது ஆண் சட்டை பெண் சட்டை நாய் சட்டை நரிச்சட்டை விடுங்க. பெண்ணுக்குரிய கருணை, பெண்ணுக்குரிய அன்பு, பெண்ணுக்குரிய பாசம், பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பக்தி, இதெல்லாம் வந்தாதான் ஆணோ பெண்ணோ ஆண்டவனை அனுபவிக்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆன்மாவுக்கு ஆன்மா எப்பவும் பொண்ணு தான். சிவபெருமான் மட்டுமே ஆண். எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் தோடு. இன்னொன்று சொல்லிவிடவா, நம்ம தீபத்தை வச்சு கும்பிடுவோம். சமணர்கள் தீபத்தை வச்சு கும்பிட மாட்டான். ஏன்? விட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிருக்கும்.
நம்ம இருந்தாலும் தெய்வம், இறந்தாலும் தலைமாட்டில் தெய்வம், மோட்ச தெய்வம். மூணாவது ஒன்று சொல்லவா, நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம செய்த வினை அதுவா வந்து பிடிச்சிக்காது. நாம் பண்ண நல்வினை தீவினை இந்த ஆன்மாவை அதுவா வந்து பிடிச்சிக்காது. அதுக்கு சிவபெருமான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கூட்டி விப்பார். ஆட்டுவிக்கும் சாட்டி நிற்கும் அண்டவலாம் சாட்டையிலா பம்பரம்போல் ஆட்டுவிக்கும் குற்றாலத்து அண்ணலார் குற்றாலக்குறை வஞ்சி பேசும் அவர் தான் எல்லாம். சமணத்தில் எப்படி தெரியுமா, செய்த வினை அதுவா வந்து பிடிச்சிக்கும். இந்த மைக்கு அதுவா வந்து எனக்கு முன்னால் உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். ஒரு ஆள் வேணும்ல கொண்டாந்து வைக்கிறதுக்கு, இது ஜடம். வினை என்பது ஜடம், ஆன்மா உயிர் பொருள். ஆன்மா போய் வினையை பிடிச்சிக்குமா, ஒரு காலம் பிடிச்சிக்காது. ஏன், ஆன்மாவை கூப்பிட்டு வினைய பிடிச்சிக்கோன்னா நல்வினையா பிடிச்சிக்குமே தவிர தீவினையை பிடிச்சிக்காத. அப்போ ஒருத்தன் கூட்டு விப்பான் வேண்டும், அங்கே அதெல்லாம் கிடையாது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா தாய்ப்பசுவின் பக்கத்தில் செல்வது போலே நீ செய்த வினை உன்னை அதுவாக வந்து பிடித்து கொள்ளும். இது சமணம். பல்லாவுள் வித்து வடினும் குளக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை நல்ல பலவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. பசுமாட்டுக்கடையிலே கண்ணுக்குட்டி அவித்து விட்டால் தாய்ப்பசுவை போய் அது சேருவது போலே நீ செய்த வினை உன்னை வந்து பிடித்து கொள்ளும். நமக்கு இதெல்லாம் சார்பில்லை, விட்டுட்டோம். நான் என்ன சொன்னேன், பெண்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சமணன் சொல்லுதில்ல, அதை அடிக்கிறதுக்கு பெண்ணை வச்சே முதல் பாட்டு ஆரம்பித்தார், தோடுன்னு ஆரம்பித்தார். பெண் அணிவது தானே தோடு, செவியன்னார், செவியல் இல்லை செவியன். அப்போ சிவபெருமான் அம்மையும் அப்பனுமாயிருக்கிற தோற்றம் வந்துடுச்சு. தோடுடைய செவியன் விடை ஏறி, வாரியார் சாமி அழகா சொல்லுவார். விடை ஏறினா என்ன அர்த்தம், விஷமவாகனத்தில் வர்றான் அறக்கடவுள். அப்படிங்கிறது மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான சந்தேகப்படுகிறார்களே. வினாக்கள் எத்தனை வினா, ஒருத்தன் கேட்கிறான் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம்னா நேர இருக்குமா சுத்தி வர இருக்குமா. அடுத்தவன் கேட்கிறான் ஒரு பூக்கில் சளி பிடிச்சா நான் இந்த பாடு படுறேனே, முருகப்பெருமான் சரவண பொய்கையில் இருக்காரே ஆறு பூக்குக்கு சளி பிடிச்சா என்ன பாடு படுவாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ வேடிக்கையாக கேட்குறமில்ல, தட்சிணாமூர்த்தி இப்படி உட்கார்ந்து இருக்காரு என்ன செய்கிறாரு, பொடி போட எடுத்துட்டாரு போட போகிறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஆள் பார்க்காத பொழுது போட்டுருவார். சைவ சமயம் மாதிரி உயர்ந்த சமயமும் கிடையாது, அது தெரியாத நம்மளை மாதிரி முட்டாள்களும் கிடையாது. மன்னிச்சுக்கிடுங்க, அவ்வளவு பெரிய சமயம் நம்ம கொண்டே பூட்டி வச்சு விட்டாத, அவ்வளவு தான். இதுக்கெல்லாம் விடையேறின்னார் வாரியார் சுவாமி. தூவன் மதிசூடி விடை ஏறிங்கிறது அறக்கடவுள், அறத்தி தர்மத்தினாலே தான் உங்களுக்கு உடம்பு தரப்படுகிறது. அப்போ அதில் படைத்தல் வந்துவிட்டது. தூவன் மதிசூடி சந்திரனை சூடி இருக்கிறார், அங்கே காத்தல் வந்தது. சந்திரனை எதுக்கு சூடினார், காலில் வந்து விழுந்தா. எவனாவது காலில் விழுந்தவனத்துக்கு தலையில் வச்சுக்குவானா, அதனால இந்த ஆள் பித்தன் தானே, வைத்தியகாரன் தானுங்க, பித்தன் தானே இவன். பித்தா ஏன்னு கேட்டான் பெரியசூடி, காலில் விழுந்தவனத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டா அந்த ஆள் பைத்தியக்காரன் இல்லாமல் பின்ன யாரு, சிவபெருமானுக்கு கொடுத்த பேர் பித்தன். அப்போ காலில் விழுந்தவனை தலையில் வச்சு காப்பாத்தினா அது காத்தல், ஆக்கல் காத்தல் ஆட்சி. தோளுடைய செதியன் விடையேறி ஒரு தூவன் மதிச்சூடி காருடைய சுடலை பொடி பூசி உடம்பில் சுடுகாட்டு சாம்பலை பூசுகிறார். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, காசிக்கு போறோம், காசியிலே அஞ்சு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மாடு முட்டாது, மலர் மணக்காது, பிணம் நாராது, எத்தனை நாள் வச்சாலும் கருடம் பறக்காது, பள்ளி சொல்லாது. காசிக்கு காலையில் விஸ்வநாதருக்கு காலையில்